திருச்சி பொன்மலைப்பட்டியில் சமூக நலத்துறையின் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் கீழ் 100 கர்ப்பிணி பெண்களுக்கு நடந்த சமுதாய வளைகாப்பு விழாவில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அவரது மனைவி ஜனனி ஆகியோர் வழங்கினார்கள். திருச்சி மாவட்டம் திருவெறும்பூர் வட்டார மருத்துவமனை சார்பில் திருச்சி பொன்மலைப்பட்டியில் உள்ள திருமண மண்டபத்தில் சமூக நலத்துறையும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் 100 கர்ப்பிணி பெண்களுக்கு நடந்த சமுதாய வளைகாப்பு விழாவிற்கு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமை வகித்து அவரது மனைவி ஜனனியுடன் சேர்ந்து மாலையுடன் வரிசையாக நாற்காலிகளில் அமர வைக்கப்பட்டிருந்த 100 கர்ப்பிணிகளுக்கும் வளையல், வேப்பிள்ளை காப்பு, மாங்கல்ய கயிறு, இனிப்பு, பலகாரம், ஜாக்கெட் துணி, தேங்காய், சாத்துக்குடி பழம், வாழைப்பழம், பேரிச்சம்பழம், மஞ்சள், குங்குமம், அரசவை உணவுடன் கூடிய வெற்றிலை பாக்கு சீர்வரிசைகளையும் ரொக்கத்தையும் வழங்கி பேசியதாவது, இந்த விழாவில் அமைச்சர் என்ற முறையில் இல்லாமல் உங்களுடைய சகோதரனாக கலந்து கொண்டு உங்களுக்கு சீர்வரிசை வழங்குவதாகவும், மகப்பேறு காலத்தில் உங்களது உள்ளங்களை நல்ல முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும், அது உங்களது வயிற்றில் வளரும் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு உதவும். மேலும் தமிழக முதல்வர் பெண்கள் முன்னேற்றத்திற்காக இலவச பஸ் பயணம், மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளார். இந்த சமுதாய வளைகாப்பு திமுக முன்னாள் தலைவர் கலைஞர் கொண்டு வந்தது வசதி படைத்தவர் தங்களது பெண்களுக்கு வளைகாப்பு நடத்த முடியும், ஆனால் ஏழை எளிய கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்த முடியவில்லை என்ற ஏக்கத்தை போக்குவதற்காக இது கொண்டுவரப்பட்டது. இந்த கர்ப்ப காலத்தில் நீங்கள் உங்களை பேணி பாதுகாக்க வேண்டியது ஒரு உயிரல்ல, இரண்டு உயிர். அதை உங்களது குடும்பத்தாரும் உணர்ந்து செயல்பட வேண்டும். நான் தாய் வீடாக நினைக்கும் திருவெறும்பூர் தொகுதியில் நடைபெறும் இந்த விழாவில் கலந்து கொள்வதில் பெருமை அடைவதாக தெரிவித்தார். இந்த விழாவில் திருச்சி TRO அபிராமி, திருவெறும்பூர் வட்டார மருத்துவ அலுவலர் பார்த்தசாரதி, டாக்டர் ரஷ்யா தேவி உட்பட அரசு அலுவலர்களும், திருச்சி மண்டலம் 3 தலைவர் மதிவாணன், பொன்மலை பகுதி செயலாளர் தர்மராஜ், கோத்தை பார் பேரூராட்சி தலைவர் செல்வராஜ், திருவெறும்பூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் கங்காதரன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக இந்த சமுதாய வளர்காப்பு விழா என்பதால் இதற்கு பெயர் என்று சொன்னாலும், உங்களுக்கான மங்களகரமான பொருட்களை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய சார்பாக பொருட்களை என்று சொல்வதை காட்டும் என்னுடைய சகோதரிகளுக்கு சீதனத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். அவர் அந்த இடத்துல சீதனத்தை வழங்க வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் என்று சொல்வதை காட்டிலும் உங்களுடைய அண்ணனாக, உங்களுடைய சகோதரனாக இங்கே நான் வருகை தந்திருக்கேன் என்பதுதான் எனக்கான பெருமையாக இருக்கிறார்கள். உரையாற்றி அமைச்சிருக்கின்ற துணையாக அவர் சொன்னது போல, இது போன்ற மகப்பேறு காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்தை எவ்வளவு மகிழ்ச்சியாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கின்றவர்கள் எப்படிப்பட்டவர்களோடு நாம் பேச வேண்டும், நமக்கு பிடித்ததை நாம் எப்படி செய்ய வேண்டும், என்னென்னா அது உள்ளத்திற்கு மகிழ்ச்சி என்று சொன்னால் அது நம்மை அறியாமல் நம்முடைய வயிற்றில் இருக்கின்ற அந்த பிள்ளைக்கும் அது கொண்டு சேர்க்கின்ற பணிதான் நாம் நம்மை மகிழ்ச்சிகரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த விதத்தை தான் அந்த கருத்துக்களை தான் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார். நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய பொறுத்தவரைக்கும் இந்த பெண்களுக்கான முன்னேற்றத்திற்கு அது கட்டணங்களான பேருந்து வழங்குவதாக இருந்தாலும், மகளிர் உரிமைக்கான அந்த தொகையை வழங்குவதாக இருந்தாலும், பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை அவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த சமுதாய வளர்ச்சி